அஜித் பாபா இதுல இன்ட்ரெஸ்ட் ஆனவர்னால போட்டிக்காக தான் இவர் கோயில் கட்டினார் விஜய். விஜய் உண்மையிலேயே அரசியலுக்கு வருவாரா மாட்டார், வர தேர்தலில் நிற்பாரா மாட்டாரா? நிச்சயமா ஒரு ஒரு விஷயத்த பாதுகாப்பா பார்த்து கூட ஆளுங்க கிட்ட உண்மையா இருக்க. துறைமொழி நேயர்களுக்கு வணக்கம். பிரதல சுப்பானியில் பேசுகிறேன். இந்த வாரம் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். மிகப்பெரிய கலைஞன், திடுதுப்புன்னு அவர் இண்டஸ்ட்ரி விட்டு ஒதுங்கி நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அரசியலுக்கு வரப்போகிறேன், மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன்னு போனது பெரிய நஷ்டம் இண்டஸ்ட்ரிக்கு தான், ஒவ்வொரு ரசிகனுக்கும் பெரிய நஷ்டம் அது. ரசிகர்கள் வந்து அவர் அரசியலுக்கு வந்தால் நமக்கு பொறுப்பும் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனநிலை இருந்தாலும், ஆனால் அவரை அப்படி ரசித்து பார்த்த ரசிகனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஏமாற்றம் தான். அந்த சூழ்நிலை இருக்காங்க. இனி விஜய் ஏதாவது ஒரு வகையில் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பரபரப்பாக பேசப்படுறாரோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய் பேசப்பட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் அது ஒரு செய்தி மீடியாவுக்கு, இங்கே வந்தாருனாலும் பேச்சு, அங்கே போனாலும் ஒரு செய்தி. அவர் மேலே பெரிய பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் இப்போது திடீர்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு கிறிஸ்தவர்னு. ஜோசப் விஜய் தான் அவர் பேர். அம்மா வந்து இந்து, அப்பா கிறிஸ்டின். ஆனால் இவர் அப்பா கிறிஸ்டின் போது இவர் கிறிஸ்டின் தானே இவர். ஆனாலும் எல்லா சாமி கும்பிடக்கூடிய ஆள் தான். திடீர்னு இப்போது பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்காரு, அது பெரிய இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக. இன்னும் திடீர்னு கோயில் கட்டினார், என்ன காரணம்? அரசியலுக்கு வர்றதா இல்லையா? ஒருவேளை இந்துக்கள்லாம் ஓட்டு போடுவாங்கன்றதுனால பண்ணுறாரா? அப்படி இப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கான பதிலை அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. இல்லை, நான் முன்னாடியே ஆசைப்பட்டேன், அப்படி ஒரு கோயிலை கட்டி கொடுறா அப்படி நான் கேட்டேன், அதுக்காக தான் அவன் கட்டியிருக்கானே தவிர வேற எந்த எதிர்பார்ப்புலையோ அதுக்கு எந்த நோக்கத்தாலேயோ அவன் இதை கட்டலைன்னு அந்த அம்மா வந்து சொல்லிடுச்சு. ஆனாலும் விடலை, இல்லை வேற ஏதோ நோக்கம் இருக்குது, ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்லாம் மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் இவர் இன்னொன்று சொல்கிறாங்க, அஜித் இருக்கார்ல, அவர் வந்து பாபா டெவட்டி தான். அவர் வந்து இவர் நம்ம ஏஎம் ரத்னம் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டினாரு, கடலை சிக்கிக்கிட்டார், என்ன பண்ணுறது தெரியல. அப்போ வந்து ஒரு பாபா சிலையை வச்சு அவர் சாமி கும்பிட்டுருந்தார், அவங்க ஆஃபீஸில் கும்பிட்டுட்டு இருந்தார். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் அஜித் கூப்பிட்றாரு, ஏன்னா இவர் அவரோட பக்தர் தான், யார் அஜித் அவரோட பக்தர் தான். திடீர்னு ஃபோன் பண்ணி ஏஎம் ரத்துக்கிட்ட பேசுகிறாரு, நான் உங்களுக்கு ஒரு காட்சி தரேன், படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அவருக்கு பயங்கர ஷாக், இப்போ தான் நம்ம பாபா சிலை வச்சு கும்பிட்டு அதுக்குள்ளே அவரும் பாபா வந்து பக்தன்றதுனால தான் நம்மளை பாபா தான் இந்த இது ஏற்பாடு பண்ணுறாருன்னு உடனே அஜித்தை போய் பார்க்குறாரு. அஜித்தும் வராரு, வந்து பார்த்தா அந்த சிலையை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம், நீங்கள் பாபா தான் கும்பிட்றீங்களா? ஆமாங்க, இப்போ நான் கும்பிட்டேன், அதான் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு இவர் சந்தோஷமாக சொல்கிறார். அப்படி அஜித் பாபா இதில் இன்ட்ரெஸ்ட் ஆனவர்னால போட்டிக்காக தான் இவர் கோயில் கட்டினாரோ விஜய் அப்படின்ற மாதிரி இவங்க அவங்க சைட்லேருந்து ரசிக்க, எங்கால் தான் என் முதல்ல பாபா டெவட்டி ஆனார், ஆனால் உங்கால் பாரு இப்போ கோயிலெலாம் கட்டுறாருன்னா அவர் எங்களால் தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு அவர் அவங்க ரசிகர்கள் பேசிக்கிறாங்க. இது ஒரு ஒரு இது கதை போயிட்டுருக்கு. இப்போ அரசியலில் இப்போ என்ன குழப்பம்னா, இன்னொரு ரூமர் ஒன்று கிளம்பி வருது, விஜய் உண்மையிலேயே அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, வர தேர்தலில் நிற்பாரா மாட்டாரா அப்படின்னு. நிச்சயமாக அவர் ஆரம்பிப்பார், ஆனால் பின்னாடி பேக் அடிச்சிடுவார், கண்டிப்பாக அரசியல் உள்ளே வரமாட்டார், அதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிடுவார். ஏன்னா அவருக்கு இங்கே நடக்கிற சில விஷயங்கள், அவர் சுற்றி இருக்கிறவங்க எதுவுமே உண்மையாக இல்லைன்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன இது இருக்குது. ஒரு ஒரு விஷயத்த பாதுகாப்பாக பார்த்து கூட ஆளுங்க கரெக்டாக உண்மையாக இல்லை, அதுக்கான தோதான ஆளுங்க கிடையாது. ஒரு மெம்பர்ஷிப்பு அந்த ஃபார்மை கூட கரெக்டாக பார்த்துக்க தெரியல. திடீர்னு அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அது வெளியே போய் அதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் மெம்பராக இருக்காங்க. ஆனால் இவங்க ஆக்கலை, அந்த ஜெராக்ஸ் பேப்பர் மூலிமா எல்லோரும் ஆளுக்காள் இது பண்ணி அதில் ஆகியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஃபார்மை கூட கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி பார்க்க முடியாத இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இந்த மாதிரி அரசியல் விஷயத்த விஜய்க்கு முதல் முதல்ல அந்த ஆசையை உண்டு பண்ணவர் அவங்க அப்பா. அவர் தான் இவர் அரசியலுக்கு வரணும், இவர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அவருக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். ஆனால் திடீர்னு ஏன் அப்பாவை வெளியேற்றினார் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, பிரிஞ்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க.
என்ன ரூமர்னா அது உண்மை இல்லை, அவங்களா பேசிதான் அது மாதிரி நடந்துக்கிட்டாங்க. என்னன்னா இப்போ இவரா அரசியலுக்கு வர்றாரு, அதுக்கேற்ற ஆள் வெளியே ஆளுங்கெல்லாம் போடுறாரு, செயலாளர் பொருளாளர் இப்படி கட்சிக்கார நிர்வாகிகள் எல்லாமே அவர் போடுறாரு. அது உள்ள அப்பா வேணாம், நாளைக்கு அப்பா மேல எந்த தப்பும் இதுவும் வந்துடக்கூடாது, நாளைக்கு நம்ம அரசியல் சூழ்நிலை முன்ன பண்ணி இருந்தாலும் அப்பா பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அப்பா மேல யாரும் குற்றச்சாட்டு வச்சிடக்கூடாது, நாளைக்கு நம்ம நேரடியா முழுமையாக இறங்கினாலும் சரி இறங்காம போயிட்டாலும் சரி அது நம்மளோட போகணும் அந்த பிரச்சனை, அது நாளைக்கு அப்பாவை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அப்பாவை அவராக ஒதுங்கின மாதிரி சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி அவருடைய பொறுப்புலேருந்து அவர் நிற்கின மாதிரி அதே மாதிரி அந்த விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து அவரை ஒதுக்கின மாதிரிலாம் ஒரு ஒரு செட்டப் பண்ணி தான் அப்படி பண்ணாங்கன்றத அவங்க கூட இருக்கிற ஆளுங்களே சொல்கிறாங்க. விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய அவங்க நம்பகத்தன்மையான ஆளுகளே இதுதான் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்கு, அவர் வராரு போறாரு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க, ஒன்றா தான் இருக்காங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள விரோதம் இல்லை, ஆனால் வெளியே இருந்து அவர் பேசிட்டு தான் இருக்காரு, என்ன பண்ணணும் யாரை சந்திக்கணும் என்ன செய்யணும்னு அவர் சொல்றாரு. நேரடியாக அவர் உள்ள இறங்க வேணான்னு சொல்லி விஜய் சொல்லிட்டாரு. புஷி ஆனந்த் வந்து இவருடைய ரசிகர், அவர் இவருடைய படங்கள்லாம் அப்படி உயிரை கொடுத்து போய் பார்ப்பார், அங்கேயே அவர் நிறைய ரசிகர் மன்றத்துக்கெல்லாம் பொறுப்பில் இருக்கிறவர். அவர் அவரை பற்றியெல்லாம் கரெக்டாக விசாரித்து அவரை வர வச்சு விஜய் பேசி அவர்கிட்ட நிர்வாகத்தை கொடுத்து நீங்கள் பாருங்கள் அப்பா வேணாம், நாளைக்கு அப்பாவுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எல்லா பொறுப்பும் நீங்கள் பார்த்துங்க, தலைவராக நான் இருக்கேன் மீதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, மீதி நிர்வாகிகள்லாம் யார் யார் கரெக்டாக ஒருத்தான கூட பார்த்து போடுங்க அப்படின்னு அவரை கொண்டு வந்தார். இப்படி தான் பல ஊரில் அது ஒரு மாநாடு நடத்துகிறதா ஒரு ஐடியா வந்தது, இந்த கட்சியோட மாநாடு நடத்தணும்னு. அந்த மாநாடு என்ன ஆச்சு அப்படின்னா மாவட்ட செயலாளர் நியமிச்சாங்கல்ல, அவ்வளோ பெரிய ஒருத்தான ஆளுங்களாகவும் இல்லை, ஒரு மாநாடு நடத்துகிற அளவுக்கு அவங்க பெரிய ஆளுங்களை போட்டாங்களே தவிர பேக்ரவுண்டு உள்ளவனா வசதியானவனா, ஏன்னா ஒரு மாநாடு நடத்துறதுன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கணும், அவன்தான் நடத்த முடியும், மாவட்ட செயலாளர் பொறுப்பில் தான் நடத்த முடியும். அது இல்லாதவங்க நிறைய பேரை அவங்க மாவட்ட செயலாளராக போட்டதால் இவன் மாநாடு நடத்த முடியாமல் அதுவும் நின்றுடுச்சு, அவங்களால நடத்த முடியல. இப்படி இவங்களுடைய ஸ்டெப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்கிட்டே இருக்கு, உண்மையிலேயே ஒரு வருவாரா மாட்டாரா அந்த குழப்பம் இருக்கு. இவங்க ஒரு முழுமையாக கரெக்டாக அரசியல் புரிஞ்சு தெளிஞ்சு தான் அரசியலுக்கு வர்றாரா, எதுக்காக இவ்வளோ அவசர அவசரமாக அரசியலுக்கு வர்றாருங்கிறது தெரியல, என்ன காரணத்துக்காகனும் தெரியல. இப்போ எதுவும் நிற்கிற மாதிரி இல்லை, நாங்கள் தேர்தலில் 2024 தான் நாங்கள் நிற்போம், ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெடியாகுவோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக அங்கங்கே போய் ஷூட்டிங்கில் அவங்க ரசிகர்கள் வர்றவங்கெல்லாம் போய் சந்தித்தார். ஆனாலும் முதல்ல விட விஜய் மாறி இருக்கார், என்னென்னா ரசிகர்லாம் முதல்லாம் அவ்வளோ கிட்ட சேர்க்க மாட்டார், அவங்க வரமாட்டாங்க அந்த அளவுக்கு நெருக்கமாக மாட்டார், ஆனால் இப்போ எங்கே எந்த ஷூட்டிங் வந்தாலும் அங்கே வர சொல்கிறாரு, அவங்களை சந்திக்கிறாரு பார்க்குறாரு, அவங்ககிட்டலாம் பேசுகிறாரு, நீங்கள் எந்த ஊர் எப்படி இருக்கீங்க அந்த அங்கே நிலவரம் எப்படி இருக்குது நம்ம கட்சிக்கு வரவேற்பு இருக்குது அதெல்லாம் அவங்களெல்லாம் கலந்து பேசுகிறாரு. ரசிகர் அவரை தேடி ஓடி வராங்க, ஏன்னா ரொம்ப அன்பாக பேச ஆரம்பிச்சிட்டார், இப்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் அழகாக பண்ணுறாரு, உண்மையிலே அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் அழகாக பண்ணுறாரு. இதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அவருடைய ஷூட்டிங்கெலாம் ரசிகர்லாம் வர வைப்பார், அவங்களாம் சந்திப்பார், அவங்கள்ட்டலாம் கலந்து பேசுவார், என்ன எப்படி இருக்குது இப்போ நம்ம என்ன பிடிக்கும் எல்லாருக்கும் அது வேற, நாளைக்கு நான் அரசியலுக்கு வந்தாலோ கட்சி ஆரம்பித்தாலோ அங்கீகரிப்பாங்களா நம்மளை பிடிக்குமா இவ்வளோ அங்கே சூழ்நிலை என்ன அதெல்லாம் சொல்லுங்கள்லாம் கேட்பார். அதே பாணியை தான் விஜய் இப்போ கடைபிடிச்சி எல்லாரையும் கேட்டுட்ருக்காரு. உண்மையிலே அது நல்ல ஐடியா தான், அதெல்லாம் கலந்து பேசுறது கொள்றது எல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி எல்லாரோடுமே எல்லா கலைஞர்களோடும் இப்போ ரஜினியோட ஒரு மோதல் மாதிரி போச்சு, ரஜினியாக அவரை யார் சூப்பர் ஸ்டார்ன்னெலாம் வார்த்தைங்க வந்து அதுக்கு இவர் பதில் சொல்லாமலே இருந்து கடைசியில் அவர் மாற்றிக்கிட்டார். அதே மாதிரி ரஜினியும் அது சொல்லி உண்மையை சொல்லிட்டார், இல்லை அவர் எனக்கு போட்டியும் கிடையாது, நான் அவரை போட்டி அனுப்பிச்சேன்னா அது எனக்கு ஒரு மரியாதை கிடையாது, அவர் என்னை போட்டி அனுப்பிச்சு அவருக்கு மரியாதை கிடையாது, அவங்க அப்பா சின்ன வயசுலேயும் கூட்டின்னு வந்து அறிமுகப்படுத்தி என் பையன் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்றான் என்னென்ன சொல்லும்போது ஐயோ நல்லா வரணும்ப்பா நல்லா நடிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன், அப்படி ஒரு பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எப்படி எனக்கு போட்டியாக வர முடியும், எல்லாம் தப்பாகவே மீடியா வந்து எங்களுக்குள்ளே ஒரு மோதலை உருவாக்கிட்டாங்கன்னு அதை ஆஃப் பண்ணார். அது உண்மையிலே அதே தான் விஜயம் அதை பேசி அதை ஆஃப் பண்ணார். உண்மை அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்கு, இன்றைக்கி பேசிக்கிறாங்க, ரஜினி சார்கிட்ட அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, கமல்ஹாசன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறார், அரசியலுக்கு வான் நான் தான் சொன்னேன் கமல்ஹாசனே சொல்கிறார். இப்படி எல்லா சைட்லையுமே விஜய் அங்கீகாரத்தை வாங்கியிருக்காரு, எல்லார்ட்டையும் நல்லா பழகிறாரு நல்லா பேசுகிறாரு. அவர் 2026 சொல்லியிருக்காரு, அதில் கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வந்துடுவேன், மக்களுக்கான சேவையை நான் செய்வேன்,
கண்டிப்பாக வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க. இப்போ நமக்கு என்னன்னா எப்பவுமே ஒரே மாதிரி திமுக அதிமுக திமுக அதிமுக வேறு கட்சி இல்லை. இப்போ காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ மாற்று கட்சி அங்கே இல்லை, பெரிய அங்கீகாரத்தை வாங்கலை, மக்களுக்கும் பிடிக்கலை, யாரும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டும் போட மாட்டுறாங்க. ரெண்டு கட்சியும் மாறி மாறி வருதால ஒருவேளை மக்கள் மனநிலை மாற்று ஒரு மாற்று உருவாக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை வந்தால் மாற்றா ஏன் இவர் ஏற்றுக்க மாட்டாங்க? இவர் கரெக்டாக காலகட்டம் பார்த்து சூழ்நிலை பார்த்து தான் அவர் வராரு அப்படிங்கிறது தான் அரசியல் ஆலோசகர்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்திருக்காரு, கண்டிப்பாக அவரை ஒத்துக்குவாங்க, அவர் அங்கீகரிப்பாங்க, அரசியலில் அவர் கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி அவர் மேலே எந்த விமர்சனம் வச்சாலும் நடிகன், ஏன்னா நடிகை மேலே என்ன வேணால் விமர்சனம் வைக்கலாம், சினிமாவில் 1000 நடக்கும், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் ஆனதுக்கப்புறம், ஒரு கட்சிக்காரர் ஆனதுக்கப்புறம், வருங்கால சிஎம்னு இன்னைக்கு மக்களும் ரசிகர்களும் இன்னைக்கு போர்த்தி புகழ இந்த காலகட்டத்தில் அவர் மேலே ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஃபேமிலி விஷயம் வரைக்கும் என்னென்னா எல்லா நடிகர் நெருங்கி நடித்தாலே சொல்லிவிடுவாங்கள்ல, அவங்களோட தொடர்பு இருக்குது, இவருக்கு இவங்களோட தொடர்பு இருக்குது, அந்த நடிகையோட பழக்கம் இருக்குது, இந்த நடிகையோட பழக்கம் அப்படின்னு அது ரூமராக இருந்தால் கூட அது பெருசாக அதுக்கு கண்ணு மூக்காதெல்லாம் வச்சு அது பெருசாக டெவலப் பண்ணுவாங்க மீடியா. அதை பண்ணி இன்னைக்கு அவருக்கும் அவங்க மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க பிரிஞ்சிருக்காங்க, இவங்க பிரிஞ்சிருக்காங்க, அது காரணம் அந்த நடிகைகள் தான், இவர் அந்த நடிகளோட தொடர்பாக இருக்கார், இவங்களோட சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சில நடிகைகள் குறிப்பிட்டு பேர் சொல்லியே சொல்கிறாங்க, இவர் அவங்களோட தொடர்பு இருக்காருலாம் சொல்கிறாங்க. இப்படி அதை வச்சு மீடியா பெருசாக அதை பூதாகரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வராமல் இனிமேல் பார்த்துக்கணும். இது சினிமான்னா பரவாயில்ல, இது இப்போ வந்துட்டு இருந்தாக்கா அரசியல் தலைவர் ஆகும்போது மக்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க, நமக்காக வந்து எல்லாமே அவர் செய்வார், நம்ம பிரச்சனைலாம் தீர்ப்பார் நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வேற ஒரு கவனத்தில் இருக்கீங்க, வேற ஒரு சிந்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுங்க, எப்படி ஒத்துக்குவாங்க? அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த பிரச்சனைலாம் வராமல் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும், இதெல்லாம் வரக்கூடாது, நான் அந்த விஷயத்துக்கே போகக்கூடாது, அப்படி ஒரு பிரச்சனையே எழாமல் பார்த்துக்குங்க. பார்த்து அரசியலுக்கு வந்துனா முழுக்க முழுக்க அரசியல்லே கவனமாக இருங்க. இந்த அரசியலில் வரீங்கன்னா இதில் நிச்சயமாக ஜெயிச்சிட்டீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அவ்வளோதான், அதோடு நீங்கள் அரசியல் தலைவர் தான், அரசியலோடு நின்றுணும், மக்களுக்கான சேவை தான் உங்கள் கவனமாக இருக்கணும். மறுபடியும் சினிமாவுக்கு வர்றதோ மறுபடியும் வேறு மாதிரி கவனத்துக்கு போகிறதோ வச்சக்கூடாது. அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது, பெரிய அங்கீகாரம் இருக்குது, அதுக்கான வாய்ப்பு. ஏன்னா மக்களோட மனநிலை இன்னைக்கு ஒரு மாற்று வேணுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த மாற்றான தலைவராக ஏன் நீங்கள் இருக்கக்கூடாது? அதுக்கு நீங்கள் தயாராகணும், அதில் வெற்றி பெறணும், அது உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு நடிகரோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம்.